நேர்களுக்கு வணக்கம் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது மக்களின் மகிழ்ச்சி தான் மக்களின் மகிழ்ச்சி என்பது அரசு செயல்படுத்துகின்ற பல திட்டங்களை சார்ந்தது மத்திய அரசு கடந்த எட்டு ஆண்டுகளாக சிறப்பான பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த திட்டங்களை பற்றி குறிப்பாக சில திட்டங்கள் மக்கள் மனதை அத்தனை திட்டங்களும் தொடுகின்றன மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பல திட்டங்கள் அவற்றில் சில திட்டங்களை பற்றி பேசுவதற்காக நம்முடைய இங்கு வந்திருக்கின்றார் சிறப்பு விருதினர் தன்னுடைய ஆளுநராக இருந்தவர் மேகாலய மாநிலத்தில் திரு வி சண்முகநாதன் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை அது மட்டுமல்லாமல் நிர்வாகத்திறன் எடுத்தாற்றல் மேலும் பல விருதுகளை பெற்றவர் இந்திய மக்கள் மனதில் குறிப்பாக உலக தமிழர்களிடையே பெரும் புகழை எட்டியுள்ள திரு சண்முகநாதன் ஐயா அவர்களை நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கின்றோம் வணக்கம் மத்திய அரசுடைய எட்டு ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகள் என்ற தலைப்பிலே இன்று நாம் உரையாடவிருக்கின்றோம் குறிப்பாக இந்த சாதனைகள் என்று சொன்ன உடனே உங்கள் மனசுல இப்ப எல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்கு அது ஒரு நாள் முழுவதும் ஏன் ஆண்டு முழுவதும் கூட பேசலாம் ஆனால் ஒரு சில திட்டங்கள் உடனடியாக நம்முடைய மனதுக்கு வருகின்றன முன்னிலைப்படுத்தி வருகின்றன அதாவது நம்ம நிற்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்போ உங்களை கவர்ந்த திட்டங்கள் அதை பற்றி உங்களுடைய முதல் கருத்து நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்று வரை ஏராளம் ஏராளமான மக மக்கள் நலத்திட்டங்களை அவர் செயல்படுத்தி வருகிறார் முழு மனதோடு முழு அர்ப்பணிப்போடு நேர்மையோடு அவர் இந்த பணியை செய்கிறார் ஒரு நல்ல அரசாங்கம் எப்படி இருக்கணும் என்று வள்ளுவ பிறந்தகை சொல்றார் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு சொல்றார் அந்த வகையில் ஒரு அரசாங்கம் நிதி ஆதாரங்கள் அதை ஏற்படுத்தி பிறகு அந்த சேமித்த நிதியை பாதுகாத்து நல்ல திட்டங்கள் தீட்டி அவற்றை உரிய முறையில் செயல்படுத்த வேண்டும் அந்த வகையில் நம்முடைய பாரத பிரதமர் மிக சிறந்த வகையில் பல திட்டங்களை நிறைவேற்றுகின்றார் கடந்த எட்டு ஆண்டுகள் நீங்கள் சொன்ன மாதிரி அதை பல வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க சுசாசன் அவர் நல்லாட்சி என்று சொல்கிறார்கள் கரீப் கல்யாண் ஏழைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலை அதை உருவாக்குவதற்காக அற்புதமாக பல காரியங்கள் செய்கிறார் சமூக நியாயம் பாரத நாட்டுடைய அனைத்து பகுதிகளுடைய வளர்ச்சி இப்படி அவருடைய வேலைகள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெண்களுக்குடைய வாழ்க்கையை பலப்படுத்துதல் விவசாயிகளுக்கு வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்துவது இப்படி பல விஷயங்களை செய்கிறார் ஆகையினால நீங்கள் கேட்ட மாதிரி முன்னாடி சொல்லணும் அப்படின்னா அவர் வள்ளுவர் பெருந்தகை எப்படி சொன்னாரோ அப்படி இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்து வகுத்தல் வல்லது அரசு அப்படிப்பட்ட அரசு நம்முடைய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாட்சி அருமை அருமை குறிப்பாக நீங்க வள்ளூருடைய குரல் சொல்லும் போது காத்தலும் வகுத்தலும் சொன்னீங்க அதுல வந்து இந்த காத்தலும் என்பதிலேயே செயல்படுத்துதலும் என்ற பொருளும் வருகிறது அப்படிப்பட்ட செயல்படுத்துகின்ற சில திட்டங்கள்ல நீங்க இந்த கிராமங்களை உடனே குறிப்பிட்டதுனால நான் இந்த மலிவு விலை மருந்தகங்கள் கிராமங்களில் மட்டும் இல்லாமல் நகரங்கள் சிறு நகரங்கள்ல இன்று பிரமாதமாக பேசப்படுகின்றன இந்த மலிவு விலை மருந்தகங்கள் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்துல அதுக்கான ஒரு புதிய உத்வேகம் அளிக்கப்பட்டு தொடங்கப்பட்டது இந்த மருந்த பற்றி உங்களுடைய பார்வை இது கிராமத்தில் அதே போல் மத்திய தர குடும்பம் ஏழை குடும்பங்கள் அவர்கள்ட்ட போ போய் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கெல்லாம் மாதம் முந்தியெல்லாம் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா மருந்தே ஆகிடும் ஆற்று அது இது பிரச்சனைகளுக்கு அதையெல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் என்ன பண்ணார்னா கிராம அளவில் பணிபுரிந்தவர் அவர்களுக்கு ஏழை மக்கள் மருந்துக்காக எவ்வளவு செலவழிக்க வேண்டியது என்பது அவருக்கு அவருக்கு அந்த கஷ்டம் மனசில் நல்லா தெரியும் அவர் அந்த கஷ்டம் தெரிந்த ஒரு காரணத்தினால அவர் என்ன பண்ணார் பல கம்பெனியுடைய மருந்து வெளியில் மெடிக்கல் ஷாப்பில் விலை விற்கிறாங்களோ அதில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் விலையை குறைச்சி அந்த மாதிரி மக்கள் நல மருந்தகங்கள் பாரத நாடு முழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜன் ஔஷதி அந்த அதுக்குன்னு ஒரு பேர் கூட கொடுத்துருக்காங்க நீங்கள் அழகாக சொன்னீங்க அந்த இதுக்கு பேர் ஜன் ஔஷதி சுகம் அப்படின்னு அதுக்கு நாம் அந்த வெப்சைட்டில் போனால் அந்த மாதிரி மருந்தகங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு அரசாங்கமே உதவி செய்யுது அந்த உதவிகளை பெற்றுக்கொண்டு அந்த மருந்தகங்கள்ல ஆரம்பித்து அதன் மூலமாக ஏழைகளுக்கு அவர்களுக்கு வேண்டி இருக்கலாம் வெளியில் எவ்வளோ வாங்குதோ அதை விட ரொம்ப குறைவான விலை அது மாதிரி அடிப்படையான மருந்துகளை எல்லாம் குறைவான விலைக்கு பாரத தேசம் முழுக்க அது கொடுப்பதற்காக பெரிய ஏற்பாடு செய்திருக்கின்றார் அது மனசில் அவருக்கு தயால குணம் உண்டு ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கணும் அவர்களுடைய செலவை குறைக்கணும் அதுக்காக பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா என்று அதை குறிப்பிடுறாங்க அதில் போய் நிறைய பேர் என்ன கேட்டால் அந்த விலை மலிவுகளை மருந்தகத்தினால் பயன்படணும் புதிய புதிய ஊர்களில் கூட துவங்குவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் கண்டிப்பா நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த செயல்படுத்த தொடங்கியதுல இருந்து இதுல இரண்டு பார்வை ஒன்று என்னவென்றால் அந்த மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையிலே மருந்து கிடைக்கிறது அதே போல அந்த கடைகள் தொடங்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வரையும் அந்த விலையில இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்ப அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கிறது இல்லையா அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதுல நம்ம இதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் இந்த மருந்தகங்களுடைய மொத்த விற்பனை பன்னிரெண்டு கோடியாக இருந்தது இப்போ அது சட்டையிறக்கூடிய அறுநூற்றி எழுபத்தி கோடி அளவுக்கு உயர்ந்தது என்றாலே நீங்கள் சொல்கின்ற அந்த கருத்து மிகவும் சரியாக எட்டப்படுகிறது மிக மிக துல்லியமாக சொன்னீங்க ஐயா அதனால இன்னும் நிறைய இளைஞர்கள் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ ஜன் ஔஷதி டாட் கவ் அல்லது ஜிஓவி டாட் இன் அதில் போய் இன்னும் நிறைய மருந்தகங்கள் ஆரம்பிக்கலாம் அரசாங்கம் ரொம்ப தயாராக இருக்குது பாரதேச தேசம் முழுக்க லட்சக்கணக்கில் இந்த மருந்தகங்கள் ஆரம்பித்தா நீங்கள் சொல்கிற மாதிரி யார் ஆரம்பித்து நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் கொடுப்பாங்க அதே போல் சீப்பான மெடிசின்ஸ் வரும் அதனால் சாதாரண மக்களுக்கு பயன்படுவாங்க நோயுற்றவர்கள் இன்றைக்கி என்ன ஆகிடுது எல்லா வீட்லேயும் வயதான அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க டயபெட்டிக் இருக்கு அதனால இதுக்கெல்லாம் மருந்து கொடுக்கணும் அது அது வந்து இது குறைவான விலையில கிடைக்குது ஐயா இது ரொம்ப பக பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இதை நம்ம பேசும்போதே சில நேயர்கள் மனதுல வந்து சில சந்தேகம் வரும் என்னன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் மெடிசன் சாதாரண அதுக்கு மட்டும்தானான்ற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா அந்த அது வந்து இப்ப எப்படி அதனால மக்களுக்கு என்ன ஆகும் சில மருந்துகள் வந்து தொடர்ந்து இப்ப என்ன எடுத்துங்களேன் நான் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் அதுக்கு சில மருந்துகள் டயாபெட்டிக் அதுக்கு கிளைக்கோவிட் போன்ற சில மருந்துகள் அவைகள்லாம் இதில் வாங்கிக்கலாம் சில இதெல்லாம் ஸ்பெஷல் மருந்து இருக்குது பாருங்க அதுக்குன்னு பல அரசாங்கம் பலவேறு விதமான திட்டங்கள் வைத்திருக்கு அதில் ஆயுஷ் அப்படின்றே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அதில் போய் பல நன்மைகளை நம்ம பெறலாம் அதனால் அது மூலமாக முயற்சி பண்ணலாம் பல வகையிலையும் நாம் முயற்சி பண்ணி தான் அதிலிருந்து நன்மைகளையும் நாம் அடையணும் உண்மைதான் இப்போ அடுத்ததாக இந்தியாவில் குறிப்பாக மகளிர் மேம்பாடு மகளிர் மேம்பாடு நினைச்சு நமக்கு வந்து இப்போ நம்ம திரையில கூட பார்க்குறோம் எம்பவர்மெண்ட் த்ரூ என்டர்ப்ரனர்ஷிப் அதாவது ஸ்டார்ட் அப் இந்தியாவும் சரி ஸ்டாண்ட் அப் இந்தியாவும் சரி அப் இந்தியாவில் மகளிருக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் அதிக விழுக்காடு மகளிர் தான் அதில் பங்குதாரர்களாக இருக்கணும்னா கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த மகளிருக்கான அந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை மாண்புமிகு பாரத பிரதமர் அதிகரிச்சிருக்கார் உங்களுடைய பார்வை ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக நீங்கள் பல செயல் திட்டங்களை அங்கே வழிவகுத்து செய்தீர்கள் உங்களுடைய பார்வை என்ன நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான் ஏன் மகளிர் பொறுத்தவரையில் நம்முடைய பிரதம மந்திரி தொடர்ந்து ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு அதில் ரொம்ப முக்கியமான துறை பாருங்கள் விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையில் கொடிகட்டி பறக்கிறாங்க இன்றைய தினம் பிடி உஷா அவர்களுக்கு ராஜ்யசபாவில் ஒரு எம்பி பதவியெல்லாம் கொடுத்துருக்காரு அதனால பிரதான் மந்திரி மனசில் தி எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அது ரொம்ப முக்கிய நிலையில் இருக்குது அவர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு படிப்பு தொழில் எல்லா வகையிலும் முன்னேற்றம் கொடுக்குறாரு அதில் நான் ஒரு விஷயம் மட்டும் அவசியம் சேர்க்க விரும்புகிறேன் ஐயா அது என்னென்னா சிறுபான்மையினர் நம்ம தேசத்தில் எப்படி மகளிர் எம்பவர்மெண்ட் அவசியமோ அதே போல் இஸ்லாமியர்கள் இருக்காங்க கிறிஸ்துவர்கள் இருக்காங்க ஜெயினர்கள் இருக்காங்க சீக்கியர்கள் இருக்காங்க புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க பார்சி இனத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பெரிய ஊக்கம் கொடுக்குது குறிப்பாக மைனாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுபான்மையினருக்கு ஐஏஎஸ் படித்து எழுதணும் யூபிஎஸ்சி எழுதணும் அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் நிறைய மினிஸ்ட்ரியில் வேலை எல்லாம் இருக்குது அது யூபிஎஸ்சிங்கிறாங்க அதே போல மற்ற இடங்களில் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுங்கிறாங்க அதே போல ஸ்டாப் செலெக்ஷன் கமிட்டிங்கிறாங்க இவைகள் எல்லாத்துலையுமே அவர்கள் சேர்ந்து படிக்கணும்னு அரசாங்கம் ஊக்கத்தொகை கொடுக்குது அரசாங்கம் பயிற்சி கொடுக்குது நீங்க ஊக்கத்தொகையுன்னு எனக்கு இந்த வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு இந்த ஃபார்மர்ஸ் இன்கம் அதாவது விவசாயிகளுக்கு வருமானம் என்பது அவருடைய நிலத்திலேருந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் ஆனால் இருக்கின்ற அந்த தட்பவெப்ப நிலை கால பரிமாணம் இதை பற்றி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு இழப்பீடாக ஆறாயிரம் ரூபாய் வருடம் தருகிறாங்க கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மர்ஸ் இன்கம் பற்றி கிராமப்புறங்கள் நீங்கள் சொல்கிறத அவசியம் அதை சொல்கிறேன் அதே போல் மைனாரிட்டிஸ் நம்முடைய அரசாங்கமானது குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்களுடைய நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு மனசில் இஸ்லாமியர்களுடைய ஒரு அல்லது கிறிஸ்துவர்களுடைய அல்லது சிறுபான்மையினர் நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் எல்லாம் நிறைய வேலைக்கு போகணும் அதுக்கு படிப்பு நல்ல அவசியம் அதில் மைனாரிட்டி பெண்கள் இருக்காங்களே அவர்கள் படிப்பதற்குன்னு விசேஷமாக பல வகையான முயற்சி பண்ணுறாரு அதுக்கான நிறைய திட்டமே போட்டிருக்காரு அந்த திட்டத்தில் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் மௌலானா ஆசாத் மௌலானா ஆசாத்துடைய பெயர்லேயே தேசிய கல்வி உதவித்தொகை திட்டம் இப்போ ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்துவரோ பிஹெச்டி பண்ண பண்ணணும் கல்லூரியில் பே பேராசிரியர் ஆகணும் துணைவேந்தராகணும் இந்த மாதிரி பலவித அதற்காக மாதந்தோறும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இப்படி உதவி தொடர்ச்சி கொடு கொடுக்குறாங்க இஸ்லாமிய பெண்களும் படிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு அதே போல் கிறிஸ்துவ மாணவர்கள் படிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு இதுக்கெல்லாம் தனியாக ஒரு வெப்சைட்டே வச்சுருக்காங்க சார் என்ஏஐயுன் உதான் அதே போல் அப்படி ஒரு வெப்சைட்டே இருக்கு அது மூலமாக போனால் சிறுபான்மையினருக்காக மைனாரிட்டி அஃபர்ட்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அதுலேயும் அவர்கள் படிப்பதற்காக வேலை வாய்ப்புக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பாரத நாட்டில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய காலகட்டத்தில் சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்களும் சரி கிறிஸ்துவர்களும் சரி அதே போல் சீக்கியர்களும் ஜெயினர்களும் புத்த மதத்தை சார்ந்தவர்களும் பார்சிகளும் படிப்பதற்கான ஏற்பாடு இது தவிர இஸ்லாமிய பெண்கள் திருமண காலத்துல அவர்களுக்கு திருமண காலத்திலேயும் உதவி செய்கிறாங்க அதற்கு குறிப்பிட்ட தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அவர்கள் பெற்றோருடைய சுமையை குறைக்கணும் உண்மை ஒரு பெண் வந்து க கல்யாணம் பண்ணணும்னா சிறுபான்மையினை சார்ந்தவர்களுக்கு பெற்றோர்களுக்கு மனசுல பாரம் இருக்கக்கூடாது அதுக்காக திருமண காலத்திலேயும் உதவி செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினருடைய வளர்ச்சியில குறிப்பாக தரமான கல்வி ஆரோக்கியம் திறன் மேம்பாடு பெண்கள் முன்னேற்றம் இதற்காக ஏறத்தாழ பத்து ஆயிரம் கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கி சிறுபான்மையினருக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்கிறார்கள் இல்லையா அதனால் நம்முடைய நரேந்திர மோடி அரசு அந்த சிறுபான்மையினரை அவர்கள் செழிக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும் அதற்காக பெரும் முயற்சி செய்கிறார் உண்மைதானா நீங்கள் சொல்வது போல ஒருவருடைய திருமண செலவில் பெரும் பங்கு இதை ஈடுகட்டுவதில் என்றால் அவர்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம் அதே போல இந்த ட்ரைப்ஸ் அதாவது பழங்குடியினர்

பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேருவதற்கு இன்றைய அருகிலுள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் வங்கி கிளை அங்கீகரிக்கப்பட்ட காப்பீட்டு நிறுவனம் அல்லது பொது சேவை மையத்தை அணுகவும் இந்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் மத்திய அரசுடைய எட்டு ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகளை பற்றி நம்ம பேசுகின்ற போது குறிப்பாக இப்போ கிராமங்களை நோக்கி நம்ம இப்போ செல்கின்றோம் இப்போ நீங்கள் வந்து மற்ற மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவிகளை பற்றி சொன்னீங்க கிராமங்களை நோக்கி சொல்லும்போது குறிப்பாக இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் இந்த ஃபசல் பீமா யோஜனா இதெல்லாம் வந்து நிறைய செயல்படுத்தியிருக்காங்க சற்றக்குரிய ஏழு லட்சத்துக்கும் அதிகமான கிராமங்களில் பல முனைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்து பதினாலேருந்து கிராம வளர்ச்சி என்பது பெருமளவில் இருக்கிறது இல்லையா அதை பற்றி உங்களுடைய பார்வை நம்முடைய பிரதமர் ஆரம்ப காலத்திலேயே அவர் கிராம மக்கள் மதியிலேயே போய் பழகி வந்தார் அதனால் இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் இப்போ உதாரணமாக அவர் மனசில் ரொம்ப ஆழமாக என்னன்னா ஒரு சாமி அவர் பேர் அகண்டானந்தர் அப்படின்ற பேர் அவர் மீரட்லேருந்து இமயம் நோக்கி போகின்ற சமயத்தில் நடுவில் சாலையில் அது மலை ஓரமான ரோடு தான் அதில் ஒரு பெண் குழந்தை தலையில் ஒரு பானையை தூக்கிட்டு வருது அது குடி தண்ணீர் அது தூக்கிட்டு வரும்போது சாமி இப்படி நடந்துட்டு வராரு அந்த பெண் குழந்தை வருது அப்போ கீழே ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்துடுது அந்த மேலே த இந்த பானை உடஞ்சி போயிடுது தண்ணியும் கொட்டி போயிடுது அது அழுதுகிட்டே இருக்குது சாமி கிட்ட போய் ஏமா அழுகுறேன் என்னென்னு எங்கள் அம்மாத்து வைவாங்க நான் தண்ணி கொண்டு போனேன் குடி தண்ணீர் கொண்டு போனேன் அது கொட்டிட்டேன் அது மட்டும் இல்லை பானையும் உடைச்சிட்டேன்னு திட்டுவாங்கன்னு அப்பா அந்த சுவாமி குடிதண்ணீருடைய அவசியத்தை முற்பட்டு அங்கேயே ஒரு சின்ன ஆசிரமம் அமைச்சு அந்த மக்களுக்கெல்லாம் குடிதண்ணீருக்கான ஏற்பாடு எல்லாம் இதெல்லாம் நம்முடைய பிரதமருடைய மனசில் அதிகமாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா அவருடைய இதில் குடிதண்ணீர் திட்டம் ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு அவர் வச்சிருக்காரு அவர் அது மூலமாக பாரத நாடு முழுக்க இது வரைக்கும் அவர் ப பதவியேற்று வந்தில் கிட்டத்தட்ட பத்து கோடி வீடுகளுக்கு நேரடியாக வீட்டில் போனோடன எப்படி சுவிட்ச் போட்டால் கரண்ட் வருதோ அதே போல் தண்ணி குழாயில் வரும் குடிதண்ணீரே நல்ல சுத்தமான தரமான தண்ணி அதனால கிராமங்களில் தரமான குடிதண்ணீர் எல்லா வீடுகளுக்கும் போகணும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கார் அதே போல் பாரத தேசம் முழுக்க எல்லா கிராமமும் பிரகாசமாக இருக்கணும் எலக்ட்ரிசிட்டி இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டி போகணும் பழைய பழைய காலத்தில் லாந்தர் தான் இருக்கும் அந்த நிலை இல்லாமல் எல்இடி பல்பு அதுவே கிட்டத்தட்ட நா நாற்பது கோடி ப எல்இடி பல்பே வீடுகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு ஒரு வீட்டுக்கு அஞ்சு பல்பு நாலு பல்பு அப்படின்னு அதனால இதெல்லாம் உஜாலா டாட் ஜிஓவி டாட் இன்லில் எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஆல் வில்லேஜஸ் எல்லா வில்லேஜிலையும் இருள் அகற்றுகின்றார் அவர் கண்டிப்பாக இருள் அகற்றி அங்கே ஒளி ஏற்றக்கூடிய ஒரு காலிய காரியத்தை பண்ணுறாரு இந்த எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வரும்போது இயற்கையாகவே அங்கே இன்டர்நெட் வருது இணைய வசதி வருது வைஃபை வருது அதனால அந்த மக்களுக்கு கிராமத்தில் இருந்தால் கூட உலக அளவில் ஒரு தொடர்பு ஏற்பட்டுடுது அந்த தொடர்பின் மூலமாக அவர்கள் உலக அளவில் செய்கிற அதே நேரத்தில் அந்தந்த கிராமத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நிலம் இருக்கு அந்த நிலத்தை கூட மின் அணு சொத்து அட்டை அப்படின்னு தயார் பண்ணி கொடுக்குறாரு அது தயார் பண்ணி அது மூலமாக அவர் செய்கிறார் அந்த கிராமத்துல இன்னொரு அவர் செய்கிற பெரிய வேலையா வருக இந்த காலத்துல நம்முடைய விவசாயிகள் இருக்காங்கள வாழ்க்கை ஒரு தொழிலதிபர் எப்படி இருக்காரோ நீங்க தொழில் அதிபர்கள்லாம் பார்த்துருப்பீங்க சென்னையில மிகப்பெரிய தொழில் அதிபர்கள்லாம் இருக்காங்க பல்வேறு பிரம்மாண்டமான கம்பெனிகள் அந்த மாதிரி விவசாயிகளும் வர முடியும் அந்த வகையில சூரிய ஒளி அந்த சோலார் சிஸ்டம் இருக்கு பாருங்க கொண்டு வரேன் இதுல என்னன்னா இதுல அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் எ வில்லேஜ் ரூரல் பேஸ் வில்லேஜ் அதற்காக சூரிய ஒளியை மானியம் கொடுக்குறார் செவன்டி பர்சன்ட் மானியம் அது அவர் முப்பது வருஷம் பர்சன்ட் செலவு பண்ணால் போதும் அப்போ கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரரே விவசாயி அங்கெல்லாம் கிராமத்தில் எலக்ட்ரிசிட்டி வர்றதே கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் டீசல் பயன்படுத்தி பண்ணுவாங்க இப்போ எலக்ட்ரிசிட்டி இந்த கிராமத்துக்கு வந்துடுது அதில் மோட்டார் பம்புக்கு பதிலாக சோலார் பம்பு போடுறாங்க சோலார் பம்பு போட்டு அவர்கள் அது மூலமாக அங்கே விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் அதனால் தரிசு நிலங்களில் கூட சோலார் போட முடியும் கடவுளே இந்தியாவுக்கு ஒரு நன்கொடை கொடுத்திருக்காரு அதுல என்ன வருஷம் முழுக்க மின்சாரம் சூரியனுக்கு தெரிவாரு அதனால காலையில் ஆறுல இருந்து ஆறு வரைக்கும் சூரிய ஒளி இருக்கு அதனால சோலார் திட்டத்தை நல்லா பயன்படுத்துகிறதுக்கு அற்புதமாக முயற்சி பண்ணுறாரு நம்முடைய முதல் பிர பிரதமர் அதே போல் அடல்ஜி நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய பேரில் ஒவ்வொரு கிராமத்திலையும் மழை நீரை சேகரிக்கிறது நிலத்தடி நீரை மேலே கொண்டு வர்றது தடுப்பணைகள் கட்டுறது ஆற்று படுகைகள் இருக்க அதை அகலப்படுத்துதல் பலப்படுத்துதல் இப்படிப்பட்ட பல பணிகளை ஊக்குவித்து அவர் செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் உன்னத பாரத திட்டம் என்பதை கிராமங்களுக்கு கொண்டு போறாரு அது என்னென்னா கிராமங்களில் மிக உயர்ந்த கல்வி நிறுவனங்களை எல்லாம் கொண்டு வரார் கல்வி நிறுவனங்கள் வரணும்னா சென்னையில் ஐ அடையாருக்கு போனால் தான் ஐஐடியில் படிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அது மாதிரி நிலையை மாற்றி கிராமங்கள்லயே தொழில் கல்வியாக இருக்கட்டும் மருத்துவ கல்வியா கல்வியாக இருக்கலாம் ஏனைய பல்வேறு கல்வி கல்லூரிகளை கிராம அளவுக்கு கொண்டு போகிறார் நாற்பத்தையாயிரம் கிராமங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கல்வி நிறுவனங்கள் அந்த கிராமங்களிலே போய் அங்க துவக்கப்பட்டு விட்டது அதன் பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா என்ன அப்படின்னா எனக்கு இந்த விவசாயத்தோட ரொம்ப நெருக்கமான ஈடுபாடு அதுல பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்பது காப்பீட்டு திட்டம் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க இந்த மழை பெஞ்சும் காஞ்சும் கெடுக்கும் அதனால இயற்றை சீற்றத்தினால அல்லது பூச்சி தாக்குதலினால பயிர் பாதிப்பு ஏற்படும் அதற்கு காப்பீட்டு திட்டம் அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ ஐந்து கோடி ஐந்து கோடி விவசாயிகளுக்கு அவர் நிறைய உதவி செய்கிறார் அதனால ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தேசத்தில் ரொம்ப துரதிருஷ்டம் விவசாயிகள் தற்கொலை பண்ணிப்பாங்க அந்த தற்கொலை எல்லாம் அநேகமா நின்றே போய்விட்டது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளை செல்வந்தர்களாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய அவர்கள் மனசில் ஒரு பெரிய பலம் அது ஏற்படுத்துறாரு அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா ஐயா வேளாண் சந்தை மார்க்கெட்டிங் அதற்கு விசேஷ ஏற்பாடு பண்றாரு ஆயிரம் விவசாய மண்டிகளை அவர் ஆன்லைன்லேயே இணைச்சிட்டார் அதனால ஏறத்தாழ் நூற்றி எழுபத்தஞ்சு பொருட்களை அவர்கள் அந்த ஆன்லைன் மூலமாகவே அந்த மண்டிகளை வந்து அவர் கம்ப்யூட்டர் மூலமாக இணைக்கிறது மூலமாக எந்த ஊரில் என்ன பொருள் இருக்கிறது எவ்வளவு விலைக்கு வாங்கலாம் இடைத்தரகர்கள் இல்லாமல் அவர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய விவசாய உற்பத்தி செய்த பொருட்களை விற்பதற்கான ஏற்பாடு உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதனால விவசாய பொருட்களை ஏற்றுமதி பெயலாம் சொல்லுவாங்க சீக்கிரமே அது அழுகி போயிடும் அப்படிப்பட்ட விமான சேவையை சேர்த்து வச்சிருக்காரு கண்டிப்பா பம்பாய்க்கு பக்கத்துல பூனா எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து பக்கத்துல பாம்பே கொண்டு போய் பிளேன்ல துபாய்க்கு பப்பாளி பழத்தை வித்துறாங்க அங்கெல்லாம் கொண்டு போய் அதே போல இன்னொன்று பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பல இடங்கள்ல அந்த லிச்சிஸ்ன்னு ஒரு பழம் இருக்கு அந்த பழம் இருக்கு அந்த பழம் வந்து பீகார்ல தன்பாக்னு ஒரு இடம் இருக்கு அங்க இருக்கு அந்த பழத்தை கொண்டு போய் விற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பீகார்ல தர்பங்கா தர்பங்காலேருந்து இந்த லிச்சிஸ் பழம் அவர் நேராக துபாய்க்கு கொண்டு போறாங்க உலகத்தில் பல நாடுகளுக்கு கொண்டு போறாங்க அமிர்த சரஸ் இருக்கு அங்கேருந்து கான் அதை நேரடியாக அது வந்து லண்டனுக்கே கொண்டு போயிடறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய கடல் சார் கடல் சார்ந்த ஒரு சீஃபுட் இருக்கு அதை ஜப்பான் கொரியா வியட்நாம் இதெல்லாம் அங்கெல்லாம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அகர்தலா அது எங்க இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் அங்கே பைனாப்பிள் அதிகம் அந்த பைனாப்பிளை கொண்டு போய் கொரியாவுக்கெல்லாம் கொண்டு விற்கிறாங்க அதே போல ஈரோட்டு மஞ்சள் தேனி கம்பம்லாம் போய் பார்த்தீங்கன்னா இவைகள் எல்லாம் கூட வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக விமான சேவை மூலமாக அரசாங்கம் நிறைய உதவி செய்கிறது திப்ருகர்னு ஒரு ஊர் அங்கே ஆரஞ்சு நிறைய விளையும் அதையும் வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறாங்க அதே போல் பல பொருட்களை விவசாயிகளுக்கும் விமானத்திற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி மலிவு விலையில் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸாக ஆக்கிறாங்க விவசாயிகளுக்கு அதனால விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பொற்காலத்தையே நம்முடைய பிரதமர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் இந்த தூய்மை திட்டம் இருக்குது அந்த தூய்மை திட்டம் அந்த தூய்மை திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ பதினோரு கோடி கழிவறைகள் கூட கட்டியிருக்கார் நம்ம பாரத பிரதமர் கிராமங்கள்லாம் தூய்மையாக இருக்கணும் அதற்காக அவர் நிறைய பிரயத்தனம் பண்ணி தூய்மையாக இருக்கணுங்கிறதுக்காக அது பெரிய அளவில் பண்ணுறாரு பிரதம் பிரதமருக்குன்னு சில ட்ரீம்ஸ் இருக்கியா கனவு அது கனவுல முக்கியமாக இருக்கிறது என்ன தெரியுமா நாம் வெளிநாட்டில் போய் கையேந்தவே கூடாது ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் தமிழ் பாட்டெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த வகையில் மேக் இன் இந்தியா திட்டம் அது மூலமா இந்தியாவில தான் நாம் எல்லா விஷயத்தையும் உற்பத்தி பண்ணணும் வெளிநாட்டில் போய் நாம் கையேந்த கூடாது அப்படி அதே போல் டிஜிட்டல் இந்தியா திட்டம் அந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலமா சாதாரண மக்கள் கூட ஒரு டெக்னாலஜி ஒரு தொழில்நுட்பத்தை செல்போன் பண பரிவர்த்தனை நடக்குது அதனால் டிஜிட்டல் இந்தியா கொண்டு வரணும்னு மிகப்பெரிய அளவுல அவர் நம்முடைய பிரதமரான முயற்சி பண்றாரு அதே போல ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் இந்தியா எப்படியோ அதே போல ஸ்கில் இந்தியா திறன் நமது நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் ஏதாவது வகையில் திறமை கொண்டவனாக இருக்கணும் வேலை இல்லாம இருக்க கூடாது ஒரு திறமை இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு எலக்ட்ரீஷியனா வர முடியும் ஒரு பிளம்பரா வர முடியும் ஒரு டிரைவரா டிரைவரா வர முடியும் ஒரு வாத்தியாரா வர முடியும் எவ்வளவு வகையில அதனால திறன் மேம்பாட்டிற்காக ஸ்கில் இந்தியா அதற்காக சிறப்பான முயற்சி சார் அது மட்டும் இல்லாம சாகர் மாலா திட்டம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கேன் சாலை சாகர் அப்படின்னு சொன்னா கடல் இந்த கடல் சார்ந்த துறைமுகங்கள் எல்லா துறைமுகங்களையும் இணைக்கிறார் நீர்வழி போக்குவரத்தை உருவாக்குறாரு அதனால துறைமுகத்தினால நம்ம நாட்டில் ஏற்றுமதி அதிகமாகும் அப்படிப்பட்ட வகையில் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி இங்கெல்லாம் மீன்பிடி துறைமுகங்களை உருவாக்குறாரு அதுபோல பாரத் மாலா திட்டம் அப்படின்னு நமது தான் நாட்டுக்குள்ளே லட்சிய சாலை திட்டம் அதைவரை உருவாக்குறார் சாலை போக்குவரத்து அந்த சாலை போக்குவரத்துலேயே பார்த்தீங்கன்னா பொருளாதார சாலைகள் எல்லை ஓர சாலைகள் கடல் ஓரத்து சாலைகள் அதி விரைவு சாலைகள் எல்லாம் எக்ஸ்பிரஸ் வே என்று சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இருபத்தெட்டு பெரிய நகரங்களை தேர்ந்தெடுத்து அதில் பாத்தீங்கன்னா நகரத்திலே ரிங் ரோட்ஸ் கொண்டு வரார் இப்படி பல்வேறு விதமான வேலைகளை இரவு பகலாக அவர் செய்து கொண்டே இருக்கிறார் சார் அதனால் இந்தியா சுயசார்பு இந்தியாவாக இருக்கணுங்கிறார் ஆத்ம நிர்பர் பாரத் என்றே குறிப்பிடுகின்றார் அதனால பொருளாதாரத்தை வேகப்படுத்தணும் நமது தான் தேசத்தில் கூடிய ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நிறைய பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக ஏன் நம்ம தேசத்தில் மிகப்பெரிய அளவில் நம்முடைய பிரதமர் வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கார் மிக மிக அருமையாக சொன்னீங்க அதாவது நீங்கள் சொன்னதில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்தினுடைய விளை பொருள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய சூழலில் ஒவ்வொரு பொருளை பற்றியும் அழகாக சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இதில் ப்ராக்டிக்கலி என்ன நடக்குது அப்படின்னப்போ நாம் அப்போ என்ன இப்போ எட்டு ஆண்டுகள் கம்பேர் பண்ண முதல்ல ஒரு நாளைக்கு சாலை அமைப்பது என்றால் வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் நடக்குமா இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளி உரங்களே சொல்லுது அப்போ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் சாலை போடுவாங்க இப்போ வந்து ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டர் சாலை அமைக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த எட்டு ஆண்டுகளில் அது மட்டும் இல்லாமல் அதே ஒரு ஏதோ ஒவ்வொரு துறை ஒவ்வொரு துறையை எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல சாலை அமைப்புக்காக அதில் ஒரு முப்பதாயிரம் கோடி ரூபாய் முப்பத்தொன்னாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் தான் ஆரம்பத்தில் ஒதுக்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ அது எழுபதாயிரம் கோடியும் கடந்திருக்குன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபினான்ஷியலாக பொருளாதார ரீதியாக அந்தளவுக்கு செஞ்சுருக்காங்க அதே போல் இப்போ சென்னைக்கு சமீபத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வந்து சிறப்பு திட்டங்களை அறிவித்தார் இல்லையா அதை பற்றி உங்கள் பார்வை குறிப்பாக தமிழகத்திற்கு அட்டல் ஆவாஸ் யோஜனா குறிப்பா தமிழகத்திற்கு அவர் அளித்துள்ள பல நல்ல திட்டங்கள் உங்களுடைய பார்வையில கனவு திட்டங்களை பற்றி நீங்க சொல்லலாம் தொடர்ந்து ரொம்ப ஐயா நீங்களே நிறைய சொல்றீங்க உங்களுக்கே நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட உங்கள்கிட்ட நிறைய தெரிஞ்சிருக்கீங்க அதனால விவசாயிகளுக்கு சார் நம்முடைய பிரதமர் நிறைய பண்ணியிருக்காரு அதுல குறிப்பா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் சரி ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அது வகையில் அவரு இது வரைக்கும் பத்தாவது கட்ட தவணையா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இருபதாயிரம் கோடி ரூபாய் அது பண்ணிருக்காரு சார் வரலாறு காராத அளவுக்கு இன்றைக்கு நம்ம தேசத்தில் விவசாயிகளுக்கு உழுகின்ற உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வாருங்கிறாங்க அதனால் விவசாயிகளுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு சார் அதே போல் தமிழ்நாட்டு விவசாயிகள் நிறைய அளவில் அதுக்கு ப பயன்படுறாங்க அதே போல் இந்த இப்போ இப்போ வந்து ஒரு தொற்று நோய் ஏற்பட்டது கொரோனா அப்படின்னு சொல்கிறோம் அந்த நோய் காலத்தில் கரீப் கல்யாண் யோஜனாவில் ஏறத்தாழ ரெண்டு வருஷத்துக்கு சார் எண்பது கோடி மக்களுக்கு உணவு தானியம் அது வந்து ரேஷன் கடைகள் மூலமாக கொடுத்தாங்க நம்ம ஊர்லேயும் சரி எல்லா மக்களுக்கும் தமிழ்நாட்டில் அது கிடைச்சது அது மிகப்பெரிய விஷயம் அதே போல் தடுப்பூசிகள் இது உலகத்திலே வரலாறு காணாத ஒரு பெரும் விஷயம் நூற்றி ஐம்பது கோடி டோஸ் இல்லை இப்போலாம் அதோட மேலே அதிக போயிட்டு நூற்றி தொண்ணூறு கோடிங்கிறாங்க பூஸ்டர்லாம் சேர்த்தா இரநூறு கோடி ஆகிடுது அந்த மாதிரி வழங்கப்படுகிறது அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னச்சு இந்த தடுப்பூசிகள் நம்ம போ போடுறது இல்லை மற்ற நாடுகள் இருக்காங்கல்ல அவர்கள் கூட நம்முடைய தடுப்பூசியை வாங்கிக்கிறாங்க அதெல்லாம் கோாக் எண்பது நாடுகள் பல அது ஒரு ஒரு உலக அளவில் ஒரு அறிக்கை வந்தப்போ மற்ற நாடுகளுக்கு உதவி செய்த முதல் நாடு இந்தியா என்று குறிப்பிட்டிருக்காங்க ஆமா அந்த வகையில அது பெரிய அளவில் இருந்து சார் அதே போல் தமிழ்நாட்டுல சார் இப்போ பல இடங்கள்ல கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா வீடு வீடு கட்டி கொடுக்குறாங்க எல்லாருக்கும் நிறைய வகையில் அது வீடு கட்டிக்கிட்டு ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறாங்க அதனால் வீடு கட்டித்தராங்க அவங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் ஏற்படுத்தி தராங்க எலெக்ட்ரிசிட்டி பண்ணி கொடுக்குறாங்க கழிவறையை கட்டி கொடுக்குறாங்க தமிழ் மக்களுக்கு குறிப்பா பிரதமர் எல்லா நிக அவர் திருக்குறள் சொல்லுவார் தமிழ் மொழியுடைய பெருமையை சொல்லுவார் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு விசேஷ அக்கறை உண்டு இன்றைக்கு இளையராஜா அவர்களையே அவர் எம்பி ஆக்கியிருக்காரு ஆகையினால இளையராஜா என்ப ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை தெரியும் அப்படியே தன்னிலை மறந்து அப்படியே பாடல்கள் மூலமா தன்னை கவர்ந்தவர் அந்த இளையராஜாவுக்கும் பெருமை சேர்த்து அதாவது இந்த சற்றக்குரிய ஒரு முப்பது நிமிடங்களில் அத்தனை சாதனைகளையும் நீங்கள் பட்டியலிட்டு வெகு அழகாக உதாரணங்களோடு மனதில் பதியுமாறு சொன்னீர்கள் நேரம் கண்டிப்பாக போதாது இருந்தாலும் அரை மணி நேரம் தான் அந்த நிகழ்ச்சி என்ற முறையில் எவ்வளவு அழ தெளிவாகவும் மக்களுக்கு புரியும் வண்ணம் எட்டு ஆண்டுகள் மத்திய அரசனுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை குறிப்பிட்டு சொன்னவங்களுக்கு மண்டல செய்தி பிரிவின் சார்பாக மிக்க நன்றி ஜெயஹந்த் வணக்கம்